அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து அடுத்த மருத்துவ பதிவு. மருத்துவ செடி அல்லது ஒரு சிறிய மரம்னு சொல்லலாம். இதோட பேர் வந்து டெஸ்மோடியம் கேங்கட்டிக்கம். தமிழில் என்ன பேருன்னு பார்த்தோன்னா மூவிலை ஓரிலை புல்லடி சொல்கிறாங்க. இதோட ஃபேமிலி நேம் வந்து லெகுமனேசியே. இந்தியாவில் எங்கெங்கே இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே பிளேன்ஸில் இருக்குது, ஹில்லில் வந்து லோவர் பார்டர் ஆஃப் ஹிமாலயா ரீஜியனில் இருக்குது. இதை வந்து எந்த பாத் யூஸ் பண்ணுறோம் ஹோமியோபதி மெடிசன் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இதோட வேர். இதை வந்து ப்ரூவ் பண்ணவர் வந்து டாக்டர் அகோர். என்னென்ன கிளினிக்கல் கண்டிஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலான்னா அல்சர் குணமாக்குறதுக்கு, ஃபீவரை சரி பண்ணுறதுக்கு. இதோட சார் வந்து அவ்வளோ ஒரு கசப்பாக இருக்கும், எவ்வளோ எப்படியாப்பட்ட ஃபீவராக இருந்தாலும் அதை கம்மி பண்ணக்கூடிய தன்மை இந்த மெடிசனுக்கு இருக்குது. சுவாச மண்டலத்தில் வரக்கூடிய தொந்தரவுகள், மலக்குடலில் வரக்கூடிய புழு தொந்தரவுகள், சளி, அப்புறம் வந்து செரிமான கோளாறு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மெடிசன் ஹெல்ப்பாக இருக்குது. கை கால் கழுத்து அதில் வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி தொந்தரவுகளுக்கும் இந்த மெடிசன் ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து வேறு என்ன மெடிசனோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஜெல்சீமியம், கால்மேக், சல்ஃபர் அந்த மருந்துகளோட கம்பேர் பண்ண முடியும். ஜெல்சீமியமோட கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா எல்லா தொந்தரவோடையும் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீப்பினஸ் இருக்கும். தூக்கம் எப்படியாப்பட்ட தூக்கம்னா ஒரு உணர்வே இல்லாத ஒரு தூக்கம், ஒரு மயக்க நிலையில் இருக்க மாதிரியான ஒரு தூக்கம். அதோட ஹெட்ஏக் வந்து தலையை சுற்றி ஒரு டேப்பை வச்சு ஃபுல்லாக அப்படி சுற்றி விட்ட மாதிரி, எல்லா சைடும் தான் சுற்றி விட்ட மாதிரியான ஒரு சென்சேஷன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்லீப்பினஸ், ஹெட்ஏக்கு, ட்ரௌசினஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஜெல்சீமியம் கூட கம்பேர் பண்ண முடியும். ஃபீவர் பார்த்தோன்னா எல்லா டைப் ஆஃப் ஃபீவருக்கும் இது நல்லா கேட்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபீவர், டைஃபாய்டு ஃபீவர், குவட்டட்டியன் ஃபீவர். அந்த ஃபீவர் என்னென்னா இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்லேயே டெய்லி பேராக்சிசம் இருக்கும் குறிப்பிட்ட நேரத்தில். இது வந்து காலையில் 7 மணிக்கு அந்த ஃபீவர் இருக்கும், அதோடு சேர்ந்து ஃபீவரோடு சேர்ந்து குளிர் ஆரம்பிக்கும், அதோடு சேர்ந்து உடம்பில் எல்லா இடத்துலையுமே எரிச்சல் வரக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் சல்ஃபரோட கம்பேர் பண்ணுறோம். இவங்களுக்கு வந்து ரை நெக் ஆர் டார்டிகோலிஸ் இருக்கும், நெக் மசில் வந்து ஒரு சைடு மட்டும் கான்ட்ராக்ட் ஆகிட்டு அவங்களால ஒரு சைடு மட்டும்தான் கழுத்தை சாய்ச்சி பார்க்க முடியும், ஸ்ட்ரைட்டாக நிமிந்து பார்க்க முடியாது. முதுகு தண்டில் பிரச்சனை இருக்கிறதுனால எரெக்டாக நேராக நிமிந்து உட்கார முடியாது, அப்படி உட்காந்தா பேக்கில் சிவியர் பெயின் இருக்கும். தலைவலி வந்து ஒரு டேப் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கிறதுனால அவங்களால எப்போயுமே ஒரு சரியாக சிந்தனை செய்யவே முடியாது. இப்போ பார்த்தா தூங்கிட்டே இருக்கணும், டிஸ்டர்ப் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் அவங்களுக்கு. நம்ம மூளையை பாதுகாக்கிற உறை மெனிஞ்சஸ், அதில் வர இன்ஃபெக்ஷன் செரிபரோ ஸ்பைனல் மெனிஞ்சைட்டிஸ், அதில் வர ஃபீவர், அந்த இன்ஃபெக்ஷன்னால் வர ஃபீவர், அதுக்குமே வந்து இந்த மெடிசன் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். அது அவ்வளோதான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.